ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாசி இல்லாமல் இது புது விதமாக ஒரு பாசி கிடச்சதுங்க. இது வளையல் விளாட்டம், எலாஸ்டிக் வச்சு தாங்க. அதில் எனக்கு இந்த பாசி கிடச்சது, அதுக்காக இது தனியாக பாசியாக வாங்காமல் முதல்ல போட்டதில் நிறைய அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எனக்கு பாசி இப்போ கிடைக்கிற மாதிரி கிராம் கணக்குலையோ தனியாக வாங்காமல் கடைகளில் கிடைக்கிறத வச்சு அப்படி தான் வாங்கி இப்போ முதல்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். எல்லாம் ரொம்ப விலை கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரி லூஸில் கிடைக்கவும் கொஞ்சம் சீப்பாக இருக்கு, அவ்வளோதான். ரொம்பவே விலை ஜாஸ்தி கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் இது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு ஓட்டம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஓட்டை கொடுத்துருக்கேன்னா, அப்புறம் இங்கே ஒரு ஓட்டையும் இருக்கு பாருங்கள். ரெண்டு சரமாக கோக்கலாம் இது, அதனால் இது வாங்கினேன். ஒரு நாலு இது வாங்கி வச்சுருக்காது. அப்புறம் இது வந்து இந்த குழாய் வந்து கிடைக்கு இது ப்ளவுஸுக்கு வச்சு தைப்பாங்க இல்லையா, அது சரி அதையும் வச்சு போட்டு பார்க்கலான்னு இந்த மாதிரி போட்டேன். போட்டு முதல்ல இந்த ரவுண்டு போட்டுட்டேன். இது இந்த கோல்டு கொடுத்துருக்கலாம், கோல்டோ இல்லாட்டி ப்ளூ கொடுத்துருந்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி இதுக்கு மொத்தத்துக்கெல்லாம் கொடுத்தோம் இல்லையா, சரி அதை மாற்றியே கொடுக்கலான்னு நினச்சேன். தூரமாக இருக்கவும் அதே கலர் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். முதல்ல இந்த ரவுண்டு போட்டுட்டு அதே மாதிரி தான் இந்த ஒத்த பசுக்கு எல்லாம் இந்த டியூப்பு கொடுத்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து அடுத்தது போய் இந்த இப்படி வந்து அடுத்தது போய் இப்படி வந்து இதில் ஏழு பாசி கொத்து ஏழா இந்த ப்ளூ இந்த வந்தவுடனே ப்ளூ கொத்து மூணு இது, அப்புறம் ஒரு ப்ளூ மூணு, அப்புறம் ஒரு ப்ளூ கோர்த்து இப்படி கொண்டு வந்துட்டோம். அப்புறம் இப்படி வரும்போது மறுபடியும் அதே மாதிரி தான், ஒரு ப்ளூ மூணு கோல்டு, அப்புறம் ஒரு ப்ளூ மூணு கோல்டு, அப்புறம் ப்ளூ இது ஃபஸ்ட் ரோவாக கோர்த்துட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக முடிச்சிடுறோம். இப்படியே போட்டு 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 முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு கடைசியில் இங்கே வெளியில் கொண்டு வர்றோம் இல்லையா, இதில் வெளியில் வெளியில் கொண்டு வந்தோம்னா இங்கே இந்த மூணு பாசி இந்த பாசி வச்சுட்டு இந்த அந்த பெட்டி நாலு பெட்டியாக வரும் இல்லையா, இந்த நாலு பெட்டி கோத்துட்டு அப்புறம் இந்த நாலு பெட்டி கோத்துட்டு இதில் இந்த ஓட்டம் வழியாக இந்த பாசி வழியாக வந்து இதில் நாலு கோத்துட்டு அப்புறம் இங்கே இது ரெண்டு பொதுவாக போயிடுது. இங்கே ரெண்டு கோத்து இந்த பாசி இருக்குங்க, இங்கே ப்ளூ ஆக்சுவலாக இருக்குது ஃபஸ்ட்டு. அப்புறம் அதுக்கடுத்து இங்கே ரெண்டு இது முடிச்சுட்டு ரெண்டு கோல்டு ஒரு ப்ளூ கோத்து இந்த இது கொண்டு வந்து இதில் கோர்த்து அப்புறம் ரெண்டு ப்ளூ ரெண்டு ப்ளூ கோர்த்து இதை இந்த ஸ்கொயரை இது பண்ணிவிட்டு இந்த வழியாக கொண்டு வந்து இதில் நாலு நாலு கோர்த்துட்டு இது பொதுவாக போயிடுது. அப்புறம் இது ரெண்டு, அப்புறம் ஒரு ப்ளூ கோர்த்து இந்த இதில் கொண்டு வந்துடும். இது இது மாதிரியே இருக்குது, முதல் ரவுண்டில் இருக்குது கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் கோல்டு ஒரு ப்ளூ கோர்த்து இது மறுபடியும் ஒரு பெட்டி கொண்டு வந்துட்டு இதெல்லாம் இதில் கொண்டு வந்து இன்னொரு பெட்டி இது நாளாக கொண்டு வந்துட்டு அப்புறம் இதில் கொண்டு வந்து இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அப்படியே ரவுண்டு அப்படியே போயிட்டே போயிட்டு போயிட்டே போயிட்டு போக வேண்டியதான். இங்கே ரவுண்டு அடித்து இப்படி போய் இப்படி போய் ஒரு ரவுண்டு அடித்து அப்படி போய் இங்கே ஃபுல்லாக போட்டு முடிச்சிருந்தான். அப்புறம் இதில் சின்னதாக இப்படி இப்படியோ போட்டு பார்த்தா எனக்கு திருப்தியாகவே வரலை. சரி இது இது எப்படியாவது போடலாம் அப்படின்னா போதும், எதுக்கு வர மாட்டேங்குது, கிளியராக வர மாட்டேங்குது இந்த பாசி. ஆனால் அதில் மின்னது இல்லையா, அதனால் அதுக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா வந்துச்சு, இது எப்படி தான் பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இல்லை இந்த ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு கொண்டு வந்துட்டேன், இந்த ரெண்டில் கொண்டு வந்து இந்த ரவுண்டு கொண்டு வந்துட்டு அப்புறம் அதுகிட்ட வந்து இந்த பாசி இந்த பச்சை பாசி பார்த்தேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆறு பாசி பார்த்துட்டு இந்த ஆறுலேருந்து ஒன்று ஒரு கோல்டு ரெண்டு ப்ளூ, அப்புறம் பெருசாக பெரிய கோல்டுன்னு அப்புறம் ரெண்டு ப்ளூ ஒரு கோல்டு பார்த்து இதில் வந்து அப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு அதே மாதிரி ஒரு கோல்டு ரெண்டு ப்ளூ பெருசாக பெரிய கோல்டு அப்புறம் ஒரு ப்ளூ அப்புறம் இந்த ப்ளூலேயே கொடுத்துறோம். அப்படி இதே மாதிரி தான் ரவுண்டு இந்த ரவுண்ட் ரவுண்டே ரவுண்டு வந்துட்டு எல்லாம் முடிச்ச அப்புறம் இங்கே ஒரு வண்டியாக வந்தோம்னா இங்கே ரெண்டு ப்ளூ
இந்த ரெண்டு ப்ளூ, இந்த ரெண்டு ப்ளூ ஆறு கொடுத்துட்டு இது பின்னாடி வச்சு தான் போட முடியும். அப்புறம் இந்த பக்கம் இது இந்த ரவுண்டு முடித்தப்புறம் இந்த ரெண்டு கோர்த்து ஒரு ரவுண்டு இதை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் போய் நாலு பாசி நாலு ரோஸ்களை கோர்த்துட்டு மூணு கோல்டு கோர்த்து அப்படியே கொண்டு வந்தோன்னா இந்த பெட்டி வந்துடுங்க. அப்புறம் மூணு ரெட்டு கோர்த்துட்டு அதை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துடுவோம். இந்த பெட்டி இப்படி கொண்டு வந்து இதில் கொண்டு இந்த ரவுண்டு கொண்டு வந்து இப்போ இந்த ரவுண்டு கொண்டு வந்துடுவோம். இதோடு நம்ம முடிச்சிருப்போம். இந்த கோல்டோடு முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி இப்படி போயிடலாம். போயிட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு டிசைன் போட்டது, இனி ஒரு ரெண்டு டிசைன் போட்ட அப்புறம் காமிக்கலாம்னு அதை வச்சுட்டேன். கொடுத்ததை ஆர்வமுடன் பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை பை.